அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் உமது இறைவனின் பெயரை நினைப்பீராக அவனிடம் முற்றிலும் சரணடைவீராக திருக்குர் ஆன் அல் முஸ்மில் எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நினைவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையே இவ்வசனத்தின் முதல் பகுதியில் அவனுடைய பெயரை நினைப்பீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் மேலும் நாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்திருக்கக் கூடாது என்பதை விளக்கும் விதமாக முற்றிலுமாக அவனிடமே சரணடைய வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறான் அல்லாஹுவை நம்புதல் என்பது மற்றவர்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கையை போன்று அல்ல எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் முற்றிலும் அவனை சரணடைதல் என்பதையே அல்லாஹுவை நம்புதல் என்ற வாசகம் குறிக்கும் எனவே எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته